Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் பேர் தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம், இப்போ பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் லாஸ்ட் லைன் வந்து க்ரீன் கலரில் போட்டிருந்தேன், ஆனால் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அது செட் ஆகலை, கழட்டிட்டு ஒயிட் கலர்லேயே போட போகிறேன்னு சொல்லி. அதை ஒயிட் கலர்லேயே போட்டிருக்கேன். 4 பீஸ் போட்டிருக்கேன். இது ரெண்டு பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இதை வச்சு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மணிங்கில் ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். இந்த ஒயர்லாம் வேஸ்ட் ஆக்க வேணாம். இந்த மாதிரி ஒரு லைன் பூ போட போகிறோம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பண்ணணும், ரெண்டு பண்ணணும். அதாவது இந்த தேருக்கு கீழே அடி பாகத்தில் ஒன்றும் மேல் பாகத்தில் ஒன்றும் ரெண்டு பீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டை எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஷர்ட்டெல்லாம் எடுக்கும் போது வருமே இந்த அட்டையெல்லாம் நான் எடுத்து வச்சுருப்பேன்னு சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். நமக்கு நிறைய யூஸ் ஆகும். இதில் இதை வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம எப்பவுமே உள் சைஸ்க்கு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இந்த வெளி சைஸ் கட் பண்ணோம்னா நம்ம உள்ளே வச்சு பேக் பண்ண முடியாது. இதே போல் நம்ம ஃபுல்லும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இதை விடவே நம்ம ஒரு சைஸ் உள் சைஸ் சின்னதாக தான் கட் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணுறதை விட நம்ம ஒரு சைஸ் உள்ளே கட் பண்ணணும். நான் கட் பண்ணிட்டு வரேன், நீங்களும் கட் பண்ணிட்டு வாங்க. இதே போல் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு வாங்க. நம்ம மார்க் பண்ண பீஸை வச்சு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கட் பண்ண வேண்டி வரும். இந்த மாதிரி இன்னும் ஒரு சைஸ் கம்மியாக கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வந்துடணும், அதாவது உள் சைஸ்க்கு. அப்போ தான் நம்ம போடும்போது உள்ள அடக்கமாக இருக்கும், இல்லைன்னா வெளியில் டிஸ்டர்ப் ஆகும், நமக்கு கவர் பண்ண முடியாது. எல்லா சைடுமே ஒரு சைஸ் சின்னதாக கட் பண்ணிக்கிங்க. இந்த சைஸ் இருந்தால் தான் நமக்கு இதுக்குள்ளார வைக்க முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற அட்டை எடுத்து கட் பண்ணிக்கிங்க. இது ஒரு கல்யாண பத்திரிக்கை தான், இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம இப்படி வச்சுக்கலாம், இது ஒயிட் கலரில் இதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண பீஸ்க்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத் வச்சு கவர் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி நான் ஒயிட் கலருங்கிறதுனால ஒயிட் கலர் கிளாத் வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி கலர் மாற்றி போடும்போது இந்த மாதிரி கலர் கலராக நமக்கு பேக்கு கிடைக்கும். இந்த பேக்லேருந்தும் கட் பண்ணி வச்சு அதுக்கு மேலே கவர் பண்ணிக்கலாம். இதை வச்சு கட் பண்ணிவிட்டு மிஷினில் ஒரு தையல் ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஓட்டிட்டு லாஸ்டில் வந்து இப்படி கையில் வச்சு இப்படி தைச்சிக்கலாம். ஊசி நூல் வச்சு நம்ம லாஸ்டில் அது உள்ளே அந்த அட்டை போகிற மாதிரி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தைச்சிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அப்படிலாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் குழு வச்சு கூட ஒட்டிடுங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்படி குழு வச்சு கூட நம்ம இப்படி ஒட்டிக்கலாம். எல்லா சைடும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். மிஷினில் தைக்கணுன்னாலும் தைச்சிக்கலாம். அதுக்கு மேலே நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒயர் வாங்குகிறேன், இந்த கவரை தான் வச்சு போட்டிருக்கேன். இதையும் நம்ம இப்படி குழு வச்சு ஒட்டிட்டோம்னா நம்ம இதுக்குள்ளார வச்சு வைக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். வச்சுட்டு நம்ம இந்த ஓரையெல்லாம் நம்ம கவர் பண்ணிடலாம். புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இதை பண்ணியிருக்கேன். நம்ம இந்த ரெண்டு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 6 அடி எடுத்துட்டு நல்ல ஞாபகமாக கேளுங்க, 6 அடி ஒயர் எடுத்துட்டு இது 4 நம்பருக்கு நான் சொல்கிறேன். 4 நம்பர் பீட்ஸ் இது. இதுக்கு சொல்கிறேன் நான் 80 நம்பர் ஒயர் எடுத்து 80 இல்லை 70 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எப்போ வீடியோ பார்த்தாலும் ஃபஸ்ட்டு வீடியோவில் தான் மணியோட அளவு ஒயரோட அளவுலாம் சொல்லியிருக்கேன். அதை வச்சு தான் நீங்கள் அதுக்கு அடுத்த வீடியோவிலலாம் அதை அப்படியே கரெக்ட் பண்ணி போட்டுட்டு வரணும். 6 அடி ஒயர் எடுத்துட்டு இந்த மாதிரி 4 பூ வர்ற மாதிரி எந்த சைடு பார்த்தாலும் 4 பூ வரும் இந்த மாதிரி பார்த்து போட்டுக்கணும். 6 அடி ஒயர் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 பீஸ் போட்டு வச்சுக்கிங்க. நான் இப்போ 1 பீஸ் போட்டு வச்சு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதில் ஒரு பீஸ் ஜாயின் பண்ணணும், இதில் ஒரு பீஸ் ஜாயின் பண்ணணும். நான் 1 சைடு போட்டு ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். அதே போல் நீங்கள் இன்னொரு பீஸ் போட்டு இந்த சைடு ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம். இதை 3 சைடு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பேக்கிங் வச்சுட்டு இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை க்ளோஸ் பண்ண போகிறோம். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதுலேருந்து 1 சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா கவனமாக பாருங்கள். 3 பூ விட்டுடணும். 3 பூ விட்டுட்டு இதோட உள்ள அளவுக்கு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 6 அடி ஒயர் எடுத்து இது வந்து ஜாயின் பண்ணும்போது ஊசியில் தான் ஜாயின் பண்ணணும். ஒயர்லேயும் ஜாயின் பண்ணலாம், கொஞ்சம் லேட் ஆகும். ஊசினா நம்ம கொஞ்சம் குயிக்காக போட்டுக்கலாம். 2 சைடும் 6 அடி ஒயர் எடுத்து கட் பண்ணி ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஜோடி மணி இருந்தால் இப்போ யூஸ் பண்ணிக்கிங்க. 2 மணி கோர்த்துட்டு நம்ம எந்த சைடில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். இந்த கார்னர்ன இந்த கார்னரில் தான் ஆரம்பிக்கணும். நடுவில் 2 மணி கோர்த்துருக்கோம். ரெண்டு ஊசியும் சமமாக வச்சுக்கிங்க.
புரியுதான்னு பாருங்கள். ஒரு ஒரு மணிலேயும் தான் நம்ம நடுவில் ரெண்டு ரெண்டு மணி கோக்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய ஜோடி மணி இருக்குது, அதை கட் பண்ணாமல் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா புரியுதான்னு பாருங்கள். இதே போல் தான் ஒரு ஒரு மணியில் தான் நம்ம ஒயரை விட்டு எடுக்கணும், ஊசியை விட்டு எடுக்கணும். இந்த ரெண்டு மணி கோக்கும் போது எந்த ஒயரில் வேணாலும் ரெண்டு மணி கோத்துக்கலாம். இதே போல் தான் இந்த ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும், லெஃப்ட் சைடு ஒயரை மேலே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும், நடுவில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும். உங்களுக்கு அப்படியே அதுவே கரெக்டாக வரும். உங்களுக்கு லைன் மாற்றாமல் அப்படியே வந்துட்டு கரெக்டாக இதோட அளவே அப்படியே போயிட்டு அப்படியே வரணும். லாஸ்ட்டு பூ போடும்போது இந்த ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்துகிட்டு நாட் போடணும். நான் லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன், அப்படியே நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. இதுக்கும் இதோட சின்ன சைஸில் ஒரு பேக்கிங் இதே போல் பண்ணிவிட்டு இதே போல் கட் பண்ணிவிட்டு இதோட உள் சைஸ்க்கு ஒரு ரெண்டு அட்டை மூணு அட்டை சேர்த்துட்டு இதே போல் ஒரு பேக்கிங் ரெடி பண்ணி வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம இந்த மூணு சைடு பேக் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பேக்கிங் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மீதி ஜாயின் பண்ணணும். புரியும்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் போட்டுட்டு வந்து இந்த மாதிரி பேக்கிங் உள்ளே வச்சுட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணுறதை காமிக்கிறேன். போட்டுகிட்டே வாங்க. இல்லை மேலே பேக்கிங் வேணான்னு சொன்னாலும் அப்படியே கூட விட்டுடலாம். ஆனால் வச்சா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஃபுல் சைஸ்க்கு கரெக்டாக இருக்குது. இதே போல் ரெண்டு மூணு அட்டை சேர்த்து கட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நான் சொன்ன மாதிரி கிளாத் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பேப்பர் வச்சுக்கிங்க. இந்த மாதிரி ரெண்டு மூணு சேர்த்து கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார முன்ன வச்ச மாதிரியே இந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார வச்சோம்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். மூணு சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த சின்ன பேக்கிங் வச்சிடலாம் உள்ள. பேக்கிங் இல்லாமல் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா அழகாக எம்போஸ் மாதிரி ஸ்டிப்பாக நல்லாயிருக்கும். இல்லைன்னா எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இதை வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஆல்ரெடி ஒயர் பத்தலைன்னா நீங்கள் மறுபடியும் ஒயர் எடுத்துக்கோங்க. எங்கே நாட் போடுறீங்களோ அங்கேருந்து மறுபடியும் ஒயர் ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் ஜாயின் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன், எது வரைக்கும் வருதுன்னு பார்க்கலாம். ஊசியிலேருந்து ஒயர் எடுத்துட்டோம்னா இந்த ஒயர்லேயே போட்டு முடிச்சிடலாம். இருந்தாலும் நீங்கள் ஏழு அடியாக எடுத்துக்கோங்க. ஏழு அடி ஒயர் எடுத்தீங்கன்னா ஃப்ரீயாக போட்டுட்டு போவீங்க. ஊசியிலேயே ஊசி கட்டாமையே லாஸ்ட் வரைக்கும் போட்டு முடிச்சிடலாம். லாஸ்டில் வரும்போது இந்த மணியை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு நாட் போட்டுருங்க. ஒயர் சின்னதாகிடுச்சு, நாட் போட்டுடலாம். ஒயர்லேருந்து ஊசியை கட்டி எடுத்துகிட்டு நாட் போட்டுட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏழு அடி ஒயர் எடுத்தீங்கன்னா ஜாயின் பண்ண தேவையில்லை, வேறு ஒயர் ஜாயின் பண்ண தேவையில்லை. பக்கத்தில் இருக்கிற மணிங்களில்
இந்த ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். வேறு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே வசதியாக இருக்குதோ அந்த சைடில் ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற மண்ணிங்கள ஒயரை விட்டு எடுத்தாச்சு. எஸ்டர் ஒயரை கட் பண்ணிடலாம். 1.5 அடி ஒயர் எடுத்துக்கோங்க, இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். 1.5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். நம்ம இங்கே நாட் போட்ட இதே மணியில் தான் ஒயரை விட்டு எடுக்கணும். நம்ம நிறைய வீடியோவில் ஒரு மணியில் ஒயர் விட்டு எடுப்போம், இதில் 2 மணி, அவ்வளோதான் வித்தியாசம். கீழே இருக்க மணிலேயே எப்போதும் போல் கோக்கணும். இப்போ இந்த சைடு மேலே இருக்க மணியில் இந்த சைடு ஒயரை இப்படி விட்டு எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ 2 மணி கோக்கணும். அப்படியே கோத்துட்டே வாங்க. நான் இந்த கடைசியாக வந்து இந்த 2 மணியை ஜாயின் பண்ணி நாட் பண்ணணும். அந்த கடைசி மணி வரும்போது காமிக்கிறேன், கடைசி பூ வரும்போது காமிக்கிறேன், நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. இது பார்க்க வந்து 1 பூ வெளியில் வரும், 1 பூ உள்ளே போவோம். நல்லா கவனமாக பாருங்கள், இப்படி தான் வரும். எல்லா சைடுமே அப்படி தான் வரும். இதே போல் தான் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணுறதும் இதே போல் தான் பண்ணணும். இங்கே எப்படி பண்ணமோ அதே போல் தான் இந்த இன்னொரு பீஸை வச்சு ஜாயின் பண்ணணும். இதே போல் 3 சைடு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பேக்கிங் வைக்கணும். இப்படி வச்சுட்டு மறுபடியும் மீதி இருக்க 3 சைடை க்ளோஸ் பண்ணணும். புரியும்னு நினைக்கிறேன். இந்த கடைசி பூ போட போகிறோம். இப்போ நல்லா கவனமாக பாருங்கள், இந்த சைடு ஒயரை இந்த மணிலேயும் இந்த சைடு ஒயரை இந்த மணிலேயும் விட்டு எடுத்துட்டு இந்த 2 மணியில் கோர்த்துட்டு நாட் போட்டுடணும். புரியும்னு நினைக்கிறேன். இப்படியும் நாட் போட்டுடலாம், ஆனால் அதை நம்ம ஜாயின் பண்ணோம்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கோத்துமை இந்த மணியில் வந்து ஜாயின்ட் ஆகணும். இப்போ நாட் போட்டுடலாம். இப்போ பக்கத்தில் இருக்கிற மணிங்கள ஒயரை விட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம். போட்டு முடித்தாச்சு. எக்ஸ்ட்ரா இந்த ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்து கட் பண்ணியாச்சு. இப்போ இதே போல் இந்த பீஸில் இங்கே போட்ட மாதிரியே 1 பீஸ் போட்டு எந்த சைடு வேணுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் 1 பீஸ் போட்டு ஜாயின் பண்ணிட்டு தான், இதே போல் இந்த சைடு ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம இது ரெண்டுத்தையும் வச்சு ஜாயின் பண்ணணும். இந்த 3 சைடு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பேக்கிங் வைக்கணும். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. புரியும்னு நினைக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த வெளி சைடில் 1 சைடுக்கு 3 அடி ஒயர் தேவைப்படும்.
அதை கணக்கு வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஆறடி ஆறடி எடுத்துகிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. இதே போல் இந்த சைடு வரணும். புரியும்னு நினைக்கிறேன். இதே போல் ஒரு பேக்கிங் வச்சாலும் இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். நாலு நாலு பூ வரணும், அதாவது இந்த சைடில் வந்து அஞ்சு பூ வரணும். எல்லாமே அஞ்சு அஞ்சு பூ வரணும். இதே போல் ஒரு பீஸ் போட்டு இந்த சைடு வச்சு இதே போல் ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து இதையும் மூணு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ஆறடி ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணுங்கள். பத்தலைன்னா இப்போ இங்கே ஜாயின் பண்ண மாதிரியே மறுபடியும் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு போட்டுகிட்டே வாங்க. இந்த மூணு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பேக்கிங் வச்சுட்டு மறுபடியும் மீதி இடம் க்ளோஸ் பண்ணுங்கள். நானும் இதே போல் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. ஜாயின் பண்ணும்போது இப்போ இந்த வெளி சைடில் நம்ம அப்படியே கூட ஜாயின் பண்ணலாம். ஆனால் ஊசினாக்கா கொஞ்சம் டக்கு டக்குன்னு நம்ம ஈஸியாக போட்டுகிட்டே போகலாம். ரெண்டு சைடும் ஆறு அடி ஒயர் எடுத்துகிட்டு நடுவில் ரெண்டு மணி கோத்துட்டு, இங்கே நம்ம கோத்த மாதிரியே தான் ரெண்டு மணி கோத்துட்டு ஒரு ஒரு மணிலேயும் ஒயரை விட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் ரெண்டு ரெண்டு மணி கோத்துட்டே போகணும். போட்டுகிட்டே வாங்க. நானும் போட்டுட்டு வரேன், நீங்களும் போட்டுட்டு வாங்க. இதை எடுத்து ஓரம் வச்சிடலாம். அதுக்கடுத்து பாருங்கள், தேருக்கு சக்கரமும் இந்த தூணும் வந்து போடுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை அதே போல் போட்டுட்டு வாங்க. ஆறரை ஆறரை ஒயர் எடுத்துக்குங்க. இது மூணு லைன் போடுறதுக்கும் ஆறரை தேவைப்படும். இது அஞ்சடி போடுறதுக்கும் ஆறரை தேவைப்படும். இந்த மாதிரி போட்டுக்குங்க. இது வந்து நடுவில் டிசைன் வைக்க, இல்லை நீங்கள் பிளெயினாக வேணுன்னாலும் போட்டுக்குங்க. இதுதான் வீல் வீல் போடுறது. இது எப்படின்னு பார்த்துட்டு இதே போல் போட்டுட்டு வாங்க. நடுவில் ரெண்டு பூ வேணாலும் போட்டுக்கலாம், மூணு பூ வேணாலும். நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணி இதே போல் போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஆறு பீஸ் போடணும். ஆறு தூண் போட போகிறோம், ஆறு பீஸ் போடணும். போட்டுட்டு வாங்க. அதே போல் ஆறரை ஒயர் எடுத்துட்டு இதே போல் நான் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் ரெண்டு லைன் ஒயிட் கலர் போட்டிருக்கேன். இது மூணுத்தையும் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி வீல் வரும். ஜாயின் பண்ணுறது எப்படின்னு நான் அப்புறம் காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம தூண் ஜாயின் பண்ணுறது, வீல் ஜாயின் பண்ணுறதெல்லாம் எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வளையல் எடுத்து வச்சுக்கிங்க. பழைய வளையல், நம்ம போடாத பழைய வளையலுங்க நிறைய இருக்கும் வீட்டில். ஆனால் கண்ணாடி பிளாஸ்டிக் தேவையில்லை, அது வந்து உடஞ்சிடும். இந்த மாதிரி கவரிங் வளையல் எடுத்து வச்சுக்கிங்க, இல்லை மெட்டல் வளையல் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிங்க. நான் இந்த மாதிரி மெட்டல் வளையல் தான் வச்சுருக்கேன். இதை உள்ளே வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அது எப்படின்னு நான் காமிக்கிறேன், நீங்கள் போட்டுட்டு வாங்க. இதுக்கு வந்து ஆறரை ஒயர் எடுத்து மூணு லைன் போட்டிருக்கேன், அதே போல் போட்டுக்குங்க. இந்த மாதிரி நாலு சக்கரம் போடணும், நாலு வீல் போடணும் தேருக்கு. இந்த மாதிரி நாலு பீஸ் போட்டுட்டு வாங்க. நான் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன், அப்புறம் அதே போல் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே போல் ஆறு பீஸ் போட்டுட்டு வாங்க. ஆறு சைடு தூண் வைக்கணும், ஆறு பீஸ் போட்டுட்டு வாங்க. இந்த தூணுக்கு வந்து 14 பூ, 5 லைன் போடணும். நல்லா கவனமாக பாருங்கள், 14 பூ, 14 பூ, 5 லைன் போடணும். இது வீலுக்கு வந்து 26 பூ, 3 லைன் போடணும். 26 பூ, 3 லைன் போடணும். இது 14 பூ, 5 லைன் போடணும். போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி 6 பீஸ் போடணும், இந்த மாதிரி 4 பீஸ் போடணும். 4 வீலுக்கு இது 6 தூணுக்கு. போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம 2 பீஸ் போட்டோம்னு சொன்னேன் இல்லைங்களா, இதில் 2 பீஸ் வச்சோமா 4 பீஸில்,
இது வந்து கீழ்பாகம், தேரோட கீழ்பாகம். இது வந்து மேல்பாகம். இதில் வந்து அந்த கட் பண்ண சின்ன சின்ன பீஸ் வச்சுட்டு இந்த 6:30 4 மணி பூ போட்டுட்டு வாங்க. இந்த பீஸ் வச்சு இப்படி ஜாயின் பண்ணுறதுக்கு தேரோட இது மேல்பாகம், இது அடிபாகம். இதுலேயும் நம்ம ஒரு சைடில் இந்த மாதிரி 6 பூ போடணும். இந்த மாதிரி இந்த 6 சைட்லேயும் ஒரு ஒரு லைன் 4 மணி பூ. நல்லா கவனமாக பாருங்கள், 4 மணி பூ. இந்த 6 மணிலேயும் 4 மணி பூ ஒரு லைன் போடணும். எந்த சைடு வேணுனாலும் போட்டுக்கலாம். ஆனால் இது போல் ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணணும். ஒரு சைடு இந்த மாதிரி 4 மணி பூ போடணும். அதையும் போட்டுட்டு வாங்க, நான் போட்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு அதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.